வெல்கம் டு கோவை கடாய் கிச்சன். இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் எப்படி ஆயுத பூஜை பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்படி என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். மார்னிங் ஒரு 10:30 அந்த மாதிரி வந்து பொங்கல் சுண்டல் எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் வந்து நாங்கள் பூஜை பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. சம்பிரதாயம் பிரகாரம் நாங்கள் மிஷினுக்கு சூடம்லாம் காமிச்சு பூவெலாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. இவங்கெல்லாம் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மிஷின் வந்து கட்டர் மிஷின்ங்க. சம்பிரதாயம் பிரகாரம் நாங்கள் டிஸ்ட்ரிக் கழிக்கிறதுக்கு லெமன் வச்சு அந்த மிஷினில் கழிக்கிறோம். வந்து கோயம்புத்தூரில் குனிமுத்தூர் மைல்கல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க. நெக்ஸ்ட் மிஷின் இது தான் மெயின் மிஷின்ங்க. எக்ஸ்டூடர் சொல்லுவாங்க அந்த மிஷின். அந்த மிஷினுக்கும் நாங்கள் இப்போது சூடம்லாம் காமிச்சு தின்னூர் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம். இப்போ கம்பெனியில் சாமி கும்பிட்டு முடிஞ்சாச்சுங்க. ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நார்த் சைட்லேருந்து தான் வந்திருக்காங்க. நாங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணுறோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேஸ்ட் மெட்டீரியல், அதுதான் ஸ்க்ராப், அந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் எடுத்து இதை வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க, அரைப்பாங்க. அதை வந்து ஒரு மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அந்த மிஷின் வந்து இது தான் அந்த மிஷின். இதில் போட்டுமே நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சி கொடுத்துரும். கிரைண்டானது வந்து இந்த மிஷினில் போடுவோம். இந்த மிஷின் பேர் மிக்சரு. ஹீட் பண்ணுறக்காக ஹீட்டான பிளாஸ்டிக் வந்து பார்க்குறப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. அதை வந்து மெல்ட் பண்ணுறக்காக இந்த மிஷின் பேர் எக்ஸ்ட்ரூடரு இதில் போடுவோம். நம்ம எக்ஸ்ட்ரூடரில் போட்டதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கோட அவுட்கம் வந்து வெளியே வரப்போ ஒயர் மாதிரி வரும், லாங்காக வரும். அது வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணுவோம். கட்டர் மிஷினில் கட் பண்ணணும். இந்த கட்டர் மிஷினு இதில் போட்டதுக்கப்புறம் வெளியே வந்து கிரானியூல்ஸாக நம்மளுக்கு அவுட்கம் வரும். இது வந்து நிறைய பிளாஸ்டிக் மோல்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் வந்து பூஜை பண்ணியாச்சுங்க, வண்டிக்கெலாம் பூஜை பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.